ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற சக்தி பீடம் ஆதிபுரின்னு அழைக்கப்படும் திருவற்றியூரில் அமைந்துள்ள தியாகராஜ சமேத வடுவுடை அம்மன் திருக்கோயில். இது இக்ஷி பீடம்னு போற்றப்படுகிறது. இங்கே இறைவன் வடம்பக்கநாதர், ஒற்றீஸ்வரர், ஆதிபுரீஸ்வரர், எழுத்தறியும் பெருமான், தியாகேசர் என்றும் இறைவி வடிவுடையாம்பிகை திருப்பரசுந்தரி என்றும் போற்றப்படுகிறார். தல விரக்ஷம் மகிழ மரம் மற்றும் அத்தி மரம், இரண்டு தீர்த்தங்கள் பிரம்ம தீர்த்தம் மற்றும் நந்தி தீர்த்தம். இத்தலம் பல சிறப்புகளை பெற்றது. இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக பானலிங்க வடிவில் உயரமாக காட்சியளிக்கிறார். சப்த விடங்க ஸ்தலங்களில் இத்தலமும் ஒன்றாகும். இறைவன் தியாகராஜராக எழுந்தருளி திருநடனம் புரிந்த ஸ்தலம். நந்தி தேவருக்காக சிவபெருமான் பத்ம தாண்டவம் ஆடிய ஸ்தலம். இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். ஆதிசங்கரர், சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், காலமேக புலவர், இரட்டை புலவர்கள், தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சதர், வள்ளலார் என பலர் இத்தலத்தில் வந்து அன்னையையும் ஈசனையும் வழிபட்டு பாடல் பாடப்பெற்ற ஸ்தலம். சுந்தரர் சங்கிலிநாச்சியாரை திருமணம் செய்து கொண்ட ஸ்தலம். வள்ளலார் சுவாமிகள் வாழ்ந்த ஸ்தலம். பட்டினத்தார் முக்தி பெற்ற ஸ்தலம். கலியநாயனாருக்கு இறைவன் காட்சி கொடுத்து அருள்பாலித்த ஸ்தலம். சரி, நம்ம ஸ்தல வரலாற்றுக்கு போகலாம். பிரளய காலத்தில் உலகம் அழிவுற்று மீண்டும் புதிய உலகம் தோன்றும் அப்பொழுது பிரம்மா தோன்றி உயிர்களை படைப்பார். ஒரு சமயம் பிரளய காலம் வந்தபோது உலகம் அழிவதை பிரம்மா விரும்பலை. எனவே அவர் சிவபெருமானை நோக்கி யாகம் வளர்த்து வேண்டிக் கொண்டார். இந்த உலகம் அழியாமல் காக்கும்படி பிரம்மாவின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் யாகத்தில் இருந்து லிங்க ரூபமாக தோன்றி சுயம்புவாக இத்தலத்தில் எழுந்தருளினார். யாக குண்டம் இங்கே கோவிலாக உருமாறியது. பிரளயம் நீங்கி உலகம் மீண்டும் துவங்கிய வேளையில் இங்கு எழுந்தருளியதால் இத்தலத்தில் சிவபெருமானுக்கு ஆதிபுரீஸ்வரர் என்று பெயர். பிரளய வெள்ளத்தை ஒற்றச் செய்து அதாவது விலகச் செய்ததால் இத்தலம் திரு ஒற்றியூர் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய குலத்தை சேர்ந்த மாந்தாத்தான் ஒரு பேரரசன் காலத்தில் இப்பகுதியை சிற்றரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு சிறந்த சிவபக்தன். ஒரு முறை மாந்தாத்தான் இப்பகுதிக்கு வரி கேட்டு ஓலை அனுப்பினான். அந்த ஓலையில் இவ்வாறு ஒற்றியூர் நீங்களாக கொள்க என்று திருத்தம் செய்யப்பட்டு இருந்தது. இறைவனே ஓலையில் திருத்தம் செய்ததாக கருதி அம்மன்னன் இவ்வூருக்கு வரி விதிக்காமல் விலக்கு அளித்தான். இதனால் இவ்வூருக்கு திருவொற்றியூர் என பெயர் உண்டானது. இந்நிகழ்வை சேக்கிழார் பெருமான் தன் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தலத்தில் மூலவர் படம்பக்கநாதர் எப்போதும் கவசத்துடனே காட்சி தருகிறார். உபவன்ய முனிவரின் அறிவுரைப்படி இத்தலத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் மேற்கொண்டது வாசுகி என்னும் நாகம். வாசுகிக்கு அருள் புரிய எண்ணிய சிவபெருமான் புற்று வடிவில் எழுந்தருளி தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். எனவே இவருக்கு படம்பக்கநாதர் என்ற பெயர். இவருக்கு மேலே பெட்டி போன்ற அமைப்பில் கவசம் அணிவித்திருக்கிறார்கள். சுவாமி இங்கு தீண்டா திருமேனியாக காட்சி தருகிறார். இவருக்கு அபிஷேகம் செய்வதில்லை. ஆவுடையாருக்கு மட்டும் இங்கே அபிஷேகம் செய்யப்படுகிறது. அர்ச்சகர்களும் சுவாமியை தொட்டு பூஜை செய்வதில்லை. கார்த்திகை பௌர்ணமியை ஒட்டி 3 நாட்கள் மட்டுமே கவசம் கலைந்து தைலாபிஷேகம் செய்யப்படும். இந்த 3 நாட்கள் மட்டுமே சுவாமியின் சுயரூப கோலத்தை தரிசிக்க முடியும். இம்மூன்று நாட்களும் பிரம்மா, விஷ்ணு, வாசுகி ஆகிய மூவரும் இங்கு வந்து சிவபூஜை செய்வதாக ஐதீகம். இத்தலத்து தியாகராஜ பிரசித்தி பெற்ற மூர்த்தி.
ஒருமுறை ஊரில் வசித்த ஏலேல சிங்கம் என்பவர் மன்னனுக்கு கொடுப்பதற்காக விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் வைத்திருந்தார். அந்த சமயத்தில் காசியில் வசித்து வந்த சிவபக்தர்கள் இருவர் இவ்வூருக்கு வந்தார்கள். அப்பொழுது சிவபெருமான் ஏலேல சிங்கரிடம் அந்த பக்தர்களுக்கு மாணிக்கத்தை தரும்படி கனவுல வந்து கூறவே அவரும் கொடுத்து விட்டார். மன்னன் ஏலேல சிங்கனிடம் மாணிக்கம் கேட்ட பொழுது அவர் செய்வதறியாது திகைத்தார். அப்பொழுது சிவனே அவருக்கு மாணிக்கம் தந்து அருள் செய்தார். எனவே இவர் மாணிக்க தியாகர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு எழுந்தருளி இருக்கும் அன்னையின் பெருமையை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.